உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் உள்ள ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தெலுங்கானாவின் முனுக்கோடு தொகுதியில் அதிகபட்சமாக 77% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அந்தேரி கிழக்கு தொகுதியில் குறைந்தபட்சமாக சுமார் 32% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கோலா கோரக்நாத்தில் 55%, ஒடிசாவின் தாம்நகர் தொகுதியில் 66% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் இறுதி வாக்கு சதவிகிதத்தில் சற்றே மாற்றம் இருக்கும் என தெரியவந்துள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வரும் 15ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய தகுதி வாய்ந்த மாணவர்கள் 8ஆம் வகுப்பிற்கு பின்னர் கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் அவர்களின் உயர்நிலை கல்விக்கான மத்திய அரசு உதவித்தொகை வழங்கி வருகிறது. அதன்படி 12ஆம் வகுப்பு வரை ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் வழங்கப்படும். இதற்கு பெற்றோரின் ஆண்டு வருமானம் 3,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள 40 ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரயில்வே அமைச்சகத்துடன் இந்த பணிகளுக்கான 14 ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யும் கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அடுத்த 5 மாதங்களில் தொடங்கும் என்றும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சியும் உருவாகும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை உள்ளடக்கிய NCR பகுதியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்ததால் காற்று தர மேலாண்மை ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. டீசலில் இயங்கும் இலகுரக 4 சக்கர வாகனங்கள் இந்த பகுதியில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. BS 6 ரக வாகனங்கள் மட்டுமே செல்லவும் அவசர சேவைகளுக்கான வாகனங்கள் செல்லவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. CNG அல்லது பேட்டரியில் இயங்கும் லாரிகள் தவிர்த்து இதர லாரிகள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேசிய தலைநகர் பகுதியில் காற்றின் தரத்தை மேம்படுத்த தில்லி அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. பசும்பால் லிட்டர் 1க்கு 32 ரூபாயில் இருந்து 35 ரூபாயாகவும் எருமைப்பால் லிட்டர் 41 ரூபாயில் இருந்து 44 ரூபாயாகவும் நாளை முதல் வழங்கப்படும் என ஆவின் நிறுவனம் கூறியுள்ளது. இதன் மூலம் 420,000 பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். என்றாலும் நுகர்வோருக்கான விற்பனை விலை உயர்த்தப்படவில்லை. இதனால் ஆவின் நிறுவனத்திற்கு கூடுதலாக தேவைப்படும் நிதி தமிழக அரசின் உதவி மூலமாகவும் ஆவின் நிறுவன செயல்திறன் மேம்பாட்டின் மூலமாகவும் ஈடுகட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான முதல் பருவ தேர்வுகள் வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ளன. பாடவாரியாக இந்த தேர்வுகள் டிசம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. செய்முறை தேர்வுகள் டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கும். இதற்கிடையே தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் இதுவரை 62% இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக பொறியியல் மாணவர் செயற்கைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொறியியல் கலந்தாய்வு கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3 சுற்றுக்கள் நிறைவடைந்த நிலையில் 58,307 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் அறிஞரும் ஆசிவகம் எனும் பண்டை தமிழரின் மெய்யியல் கோட்பாட்டை மீட்டெடுத்தவர்களில் முதன்மையானவராக கருதப்படுபவருமான பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் என்று காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் பலர் மலரஞ்சலி செலுத்தினர்.